நல்ல சௌரியமா நம்மளுக்கு தனி ரூம் கொடுத்து கட்டில் மெத்த போக்குவரத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. ஏசியிலேருந்து முதல் கொண்டு யாருக்குமே இது மாதிரி ஒரு செக்யூரிட்டி கொடுத்தது இல்லை. உங்களுக்கு பணம் வேணுமா உடனே கொண்டு வந்து செலவுக்கு சாப்பாடு இல்லைன்னா நல்லா உயர்தரமான மழை தண்ணியிலேருந்து எதுவும் நோய் வாய்ப்பட்டுக்கிற கூடாது. என்ன சாப்பாடு வேணாலும் எவ்வளவு வேணாலும் நான் பணம் தர்றேன்னு. இப்போ சுந்தர் பிச்சை சார் உங்ககிட்ட இவ்வளவு எளிமையா பேசினாரா நேரடியா வந்து? ரொம்ப அழகா நம்ம சாதாரணமா பேசுறது போல அவ்வளவு அன்போட பேசிக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருந்தாங்க சார். நான் இந்த அளவுக்கு எல்லாம் பேச மாட்டாங்கன்னு அப்பேற்பட்ட வெயிட்டான உள்ளவங்க நம்மள்கிட்ட எல்லாம் எங்க செக்யூரிட்டி பேச போறாங்க. வந்தோடனே அவங்க டியூட்டியை பார்த்து போயிடுவாங்கன்னு நினைச்சிருந்தேன். அவ்வளவு அன்பா இருந்து பேசிச்சு 2000 ரூபாய் பணத்தை எடுத்து பையில வச்சுட்டு ஐயா போயிட்டு வரணும் முட்டு போனாங்க சார். போகும்போது உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன்ட்டு போறாங்க. நாளைக்கு மகா முடிவுறதுல சமயத்துல வர முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா வர்றேன் இல்ல இங்க சொன்னா உடனே அந்த வழியா நான் அமெரிக்கா கிளம்பிடுவேன். அம்மா அப்பா இருப்பாங்க உங்களை பாத்துக்கிறவங்க அது வரைக்கும் இருந்துட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு பெரிய ஆள் வந்து இந்த அளவுக்கு எளிமையா பேசுவார் நம்ம கிட்ட கையில? அந்த மாதிரி நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் சார். அவங்களுக்குள்ள செக்யூரிட்டில இருந்து அவங்க போலீஸ் பாதுகாப்பு படையில இருந்து நம்ம எல்லாம் அவங்கள்ட்ட ஒரு தூசு எங்க நம்மள பேச போறாங்கன்ட்டு என்ன கையோட வந்து மொட்டை மாடி வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு ஐயா வாங்கணும் உள்ள இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் இளநீர் வெட்டி வச்சிருந்தேன். அதெல்லாம் இங்க இருந்து கம்ப்ளைண்டா எடுத்து கொடுத்தோடனே எல்லாருக்குமே கிளாஸ்ல ஊத்தி கொடுத்து சாப்பிட்டு ஒசக்கு போயிட்டு என்னுடைய குடும்பத்தை பத்தி எப்படி இருக்கீங்க போக்குவரத்து எல்லாம் நல்லா விசாரிச்சாரு. அவ்வளவு தங்கமா பேசினாரு சார். ஒரு சாமான் கூட இங்க இருக்க கூடாது எல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க வீட்டுக்கு அவங்கள்ட்ட எல்லா பொருளும் கட்ட மெத்த போக்குவரத்து அதுல உள்ள வெள்ளி பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாமே ஒரு பொருள் கூட நாங்க எடுக்க போறது இல்ல எல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. சுந்தர் பிச்சையுடைய அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லி அவங்க மாமா வந்து சொன்னாங்க. அப்புறமா எல்லாம் கொடுத்து பிடிச்ச பிறகு அவங்க அம்மா வந்து இருக்கும் போது இந்த வாட்ச் 2 வாட்ச் புதுசா கொண்டு வந்து கொடுத்து ஒரு வாட்சை கட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க செக்யூரிட்டி அப்படின்னாங்க. எடுத்துக்கிறங்க அம்மா. உங்களுக்கு வாட்ச் கொடுத்தது சுந்தர் சாரோட அவங்க அம்மா. சுந்தர் பிச்சை சாருடைய அம்மா வந்து உங்களுக்கு வாட்ச் பிரசன்ட் பண்ணாங்க. ஆமா பண்ணிட்டு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்துட்டு அவங்க பிற்பாடு இது எல்லாம் கொண்டு உங்களுக்குன்னு ஒண்ணு கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னதான் கேட்கறது இந்த டிவியை கொடுங்க நான் ஊர்ல கொண்ட பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்கறேன்னு தாராளமா பண்ணிட்டு எல்லாமே கொடுத்து ஒரு பிரிச்சு போக்குவரத்து அங்க அமெரிக்கில இருந்து கொண்டு வந்தது எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க. அப்புறம் ஊருக்கு போற அன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் எனக்கு காசு கொடுத்து ஊருக்கு போயிட்டு சந்தோஷமா அவ்வளவு அன்போட பேசினாங்க எல்லா பேருமே. ஆனா சுந்தர் பிச்சை சாரோட ஒய்ப்பு தான் தமிழ் தெரியாத ஒருக்கு வாய்க்கா அவங்க தம்பி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அவ்வளவு க்ளோஸா வந்து அவங்க வந்து என்ன ஒரு செக்யூரிட்டினே நினைக்கல சார். அவங்க வீட்டு பிள்ளையாவ நினைச்சாங்க. அவர் படிச்ச அந்த அறையெல்லாம் போய் பார்த்துச்சு எல்லாத்தையும் திறந்து விட்டேன். எல்லா ரூமையும் சுத்தி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க பாட்டி அம்மா தங்கி இருந்தது சார் படிச்சது அவங்க குடும்பத்துல எல்லாம் பார்த்துட்டு சுத்தி ரவுண்டு வீட்டை கோலி எல்லா இடமும் பார்த்து முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் எல்லாம் சுத்தி காட்டிட்டு அது மேல மொட்டை மாடியில இருந்து இந்த இடம் காமிச்சுட்டு இருந்தாங்க. நானும் அங்கேதான் இருந்தேன். கடைசியா நான் சார் இருந்தா 2 பேரும் டோரை பூட்டிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பேசினார் உங்ககிட்ட சுந்தர் பிச்சை அவர்கள்? எங்கள்கிட்ட ஐயா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குதா போக்குவரத்து எப்படி இருந்தியா அப்படின்னு. இந்த மழையெல்லாம் தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் 2-3 நாளையில உடஞ்சிரு சார். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி மாமா 2 பேரும் வந்து என்ன அந்த அளவுக்கு நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்தாங்கன்னாலும் கூட அவங்கள பாக்குறதுக்காக ஒரு கூட்டமே இருந்தேன். அதுக்குள்ளேயோ திடீர்னு அவங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படியும் ஒரு 10-20 பேர் வந்து குனிஞ்சிட்டாங்க. நான் கூட இங்க செல்ஃபி எடுக்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தாராளமா யார் வேணுமே எடுத்துக்கிறங்க அப்படின்ட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. சாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்களா செல்ஃபி? எடுத்துக்கிட்டா அது வீட்டுல கிடக்கு இருந்துச்சு அதோட அவங்க போனதான். ஆனா மறுபடியும் அவங்களால வர முடியல அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா 1 மாசம் வரைக்கும் இருந்துட்டு எல்லாமே ஒரு நல்ல உதவி பண்ணிட்டு போயிட்டு வாங்க ஐயான்னு சொல்லிட்டு போனாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க பசங்க தமிழ்ல பேசினாங்கன்னு சொன்னீங்க உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்க? ஏன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைங்க முழுக்க முழுக்க அமெரிக்காவிலேயே வளர்ந்துருக்காங்க. அமெரிக்காவில இருந்து வளர்ந்துருந்தா இங்க தமிழ் அவ்வளவு பண்பாட்டோட அவங்க அவங்களுக்கு தமிழ் படிச்சிருக்காங்க சார். அந்த அளவுக்கு சொல்லி அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி நம்ம தமிழ் பிள்ளைங்க வந்து இந்தி மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற அதே அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய தாய்மொழி பரம்பரை வந்து அந்த அளவுக்கு சுத்தமா கத்து கொடுத்துருக்காங்க. என்னுடையும் பேசினாங்க ஐயா ஆனா நான் கூட சொன்னேன் ஓரமாக எல்லாம் போதைங்கம்மா சமயத்தில் வழங்குள்ள அப்படின்னா ரொம்ப நல்லது ஐயான்ட்டு எல்லாம் தாராளமாக நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்த மாதிரி செக்யூரிட்டிக்கு எங்கேயுமே அமையாது சார். அவங்க ஃபுல் அமௌண்ட்டும் வந்து நான் யாரும் அவங்க யாரும் தெரியாது. 2-3 வருஷத்துக்குள்ள உள்ள பழக்கம் இருக்கம் தான். பூரா அந்த வீட்டு சாவி பூரா அவ்வளோ பொருட்கள் இருந்து எல்லாம் என் கையிலேயே கொடுத்த அந்த நம்பிக்கையோட உங்களை நம்பி ஃபுல்லாக அந்த வீட்டையே ஒப்படைச்சிட்டாங்க. எல்லாம் ஒப்படைச்சிட்டு நம்மளுக்கு கட்டில் மத்தையிலேருந்து வாங்கி கொடுத்து இங்கேருந்து ஏசி முதல் கொண்டு ஃபேனும் எல்லாம் ஃபேனும் ஓட உங்களுக்கு எது சௌரியமையா எந்த ரூம்ல வேணாலும் மழை இருக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ வீடு பழைய வீடுனால இல்லைன்னா அம்மா இருந்த ரூம்லயே நீங்க போயிட்டு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க அங்கேயே போய் தங்கிக்கிறீங்க அப்படின்னு இங்க இருந்து எல்லா பேருமே சொன்னாங்க. ஆரம்பத்திலிருந்து அவங்க மதுரை மாவட்டத்திலிருந்து இங்க வந்து இருக்க போதும் அந்த வீடு தான் சார் வாங்கி அவங்க வீடு கட்டி முடிச்சதுக்கு பிறகு தம்பிகள்லாம் படிச்சோடனே ரொம்ப ராசியான வீடு அப்படின்ட்டு அவங்க சுந்தர் பிச்சை சாரோட அப்பாவும் பெரிய இன்ஜினியர் தான். அதனால வந்து அப்போ உள்ள பிளான்ல வந்து இப்போ மாதிரி ஒரு பெல்ட் போக்குவரத்து இல்லாத அளவுக்கு
அவங்க கட்டிட்டு இந்த 40-50 வருஷமா அந்த வீடு நிலச்சினது பெரிய ஒரு அபூர்வம். அதுக்கு பிறகுதான் அந்த வீட்டை இதுக்கு மேல டேமேஜ் ஆனா ஏதாவது பாதிக்கப்பட்டு யாருக்கும் இடையூறு கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை இடிச்சுட்டு வீடு கட்ட போறோம்னு சொன்னாங்க. அதை மறுபடியும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அதை மணிகண்டன் சார்ட்ட வச்சுட்டேன்னு சொன்னாங்க.